சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்களேன். 31 கில்ட் அஸ் ரெயின் ட்ரிகர்ஸ் மேகம் இன் மும்பை. சிட்டி ரெக்கார்ட்ஸ் ஓவர் 200 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் ஓவர் நைட். அலர்ட் சவுண்டட். அதாவது மும்பையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்ட் ரெயின்ஃபால் ரெயின் வந்ததுனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அங்கே ரெஸ்கியூ பண்ணுறாங்க எல்லாரையும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர்னா ஒரு வேர்ட் இருக்காமா, ட்ரிகர்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ ட்ரிகர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராம்ப்ட் இல்லைனா தூண்டுறது அதுதான். ஸோ இங்கே ரெயின் தான் காரணமாக இருக்கு. எதுக்கு மேகம், MAYHEM, மேகம்னா என்னமா, எக்ஸ்ட்ரீம் டிஸ்ஆர்டர், ஓகேங்களா. ஸோ அந்த ரெயின் தான் வந்து காரணமா இருக்கு. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் டிஸ்ஆர்டர், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மேகம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிஸ்ஆர்டர், இந்த வேர்டுக்குன்னான மீனிங்கை நோட் பண்ணிக்கணும் சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் டிஸ்ஆர்டர். அண்ட் தென் ரைட் சைட் செகண்ட் நியூஸ் பாருங்க, கவர்மெண்ட் ரெடி டு டிஸ்கஸ் ஆல் இஷ்யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவ் மேனர், மிஸ்டர் மோடி, ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சாட்டர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் செஷன் மீட்டிங் நடந்தது. அண்ட் தென் சண்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டி லீடர்ஸ்க்கான மீட்டிங் வந்து நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து தைரியமா பேசியிருப்பாரு என்னன்னு. ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து எல்லா இஷ்யூஸ பத்தியும் நாங்க வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் பார்ட்டியா இருக்கட்டும், எல்லா பார்ட்டிஸ் கிட்டேயுமே ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த நியூஸ தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அண்ட் தென் நவ்ஜோத் சித்து அப்பாயிண்டட் அஸ் பஞ்சாப் காங்கிரஸ் சீஃப், சோனியாஸ் டிசிஷன் டிஸ்பைட் புஷ் பேக். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டோரியல ஒரு நியூஸ் இருந்தது. பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமரேந்தர் சிங் தான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஆ இருப்பாரு. பட் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நவ்ஜோத் சிங் சித்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உண்டான ரெகக்னேஷன் ப்ராப்பரா அவருக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ரெண்டு டீமா பிரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அமரேந்தர் சிங் சப்போர்ட் பண்ற மாதிரியும், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நவ்ஜோத் சிங் சப்போர்ட் பண்ற மாதிரியும். ஸோ இதில் இந்த இந்த இஷ்யூ வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா பிஜேபி உள்ளர வந்துருவாங்க. ஏன்னா இது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஒரு இஷ்யூ. ஸோ இதை வந்து ரொம்ப பெருசா போச்சுன்னா பஞ்சாப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் ரூல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பிஜேபி உள்ள வந்துட்டாங்கன்னா அங்கேயும் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு அவங்களோட ரூலை கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சோனியா காந்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர விதமா காங்கிரஸோட சீஃபா வந்துட்டு பாத்தீங்கன்னா நவ்ஜோத் சிங் சித்து வந்துட்டு போட்டிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ பஞ்சாப்ல வந்து சிஎம் எனவும் அமரேந்தர் சிங், ஸோ காங்கிரஸோட ஹெட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நவ்ஜோத் சிங் வந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுதான் அந்த நியூஸ். ஸோ ரைட் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த தனுஷ் சித்திக்யூ அப்படின்ற ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட இந்த ஆன்கோயிங் தாலிபன்ஸ் ஃபைட் இருக்கு இல்லமா, ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுஷ் சித்திக். இவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆன்கோயிங் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானோட பார்டரை கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான்ஸ்க்கு தாலிபன்ஸ்க்கு இடையில ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கலாமா, அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அவரோட அந்த ஃபைனல் இதுதான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட பேரை தெரிஞ்சுக்கோங்க, தனுஷ் சித்திக், ஹி வாஸ் அ போட்டோ ஜேர்னலிஸ்ட், ஓகேங்களா. அதை நம்ம பாத்துக்கணும் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ அவரோட பாடி இங்கே வந்து இங்க ஃபைனல்லா ஃபியூனர் எல்லாம் பண்றாங்க சரிங்களா. பேரை நோட் பண்ணிக்கலாம், தனுஷ் சித்திக், ஓகேங்களா. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பாருங்க. ஸோ தனுஷ் சித்திக்குன்னு மட்டும் நிறைய பேர் நிறைய அப்பாவிகள் இந்த ஆன்கோயிங் வந்துட்டு இறந்துட்டு தான் இருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியா, ரஷ்யா, நிறைய மக்கள் வந்துட்டு இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பாஸ்ட் ஒரு 10 days நம்ம நியூஸ் பேப்பரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆன்கோயிங் ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸை பத்தி, ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல இதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏசியால லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே இதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி. அண்ட் தென் ஸோ நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோ பிடன் இருக்காரு இல்லையா, ஒரு குவாட் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதாவது US, உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனா இருக்க முடியும் யாருக்கு எதிரா, தாலிபன்ஸ்க்கு எதிரா. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய கண்ட்ரிஸோட லீடர்ஸுமே அதை தான் சஜஸ்ட் பண்றாங்க, இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வரணும். நீங்க பதிலுக்கு பதில் நாம வந்துட்டு அட்டாக் பண்றதுனால பாதிக்கப்பட போறது என்னவோ அப்பாவியா இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு பர்ஃபெக்ட் த மீட்டிங் ஒரு மீட்டிங் நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதுல வந்து பாத்தீங்கன்னா US, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லாரும் முன் வரணும் இந்த பிரச்சனை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்கோயிங் ஃபைட்டை
ஐ மீன் இந்த பிரச்சனையை எடுத்து கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஆன்கோயிங் இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல இதை வந்து ஒரு பெஸ்ட்டாக ஆக்க விடக்கூடாது அப்படின்றதுல எல்லாரும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே அதான் சொல்லியிருப்பாரு. தி எமர்ஜென்ஸ் ஆஃப் த ரீஜனல் கான்சென்சஸ் டு ஷன் அட் இட் பை ஃபோர்ஸ் வில் கிவ் த தாலிபான் அண்ட் இட் பேக் அப் இன் பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் டு பாஸ் அண்ட் த ஹை லெவல் இன்ட்ரா ஆப்கன் டாக்ஸ் இன் தோஹா ஓவர் த வீக்கெண்ட் அண்ட் த தாலிபன்ஸ் எய்ட் அனௌன்ஸ்மெண்ட் த டே வில் பர்ஷியூ அ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சீரியஸ்லி அண்ட் டு அஷ்யூர் த நெய்பர்ஸ் தே வில் நாட் அலோ ஆப்கன் டு ரிப்பீட் டு பி யூஸ்ட் ஆஸ் தேர் எனி அதர் கண்ட்ரி மேபி எவிடன்ஸ் தட் த மெசேஜ் ஹாஸ் பீன் ரிசீவ்ட். அதாவது இங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, என்னதான் வந்துட்டு தாலிபன்ஸ் வந்துட்டு அவங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாலும் பாகிஸ்தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்களும் எதிர்த்து எதிர்த்து சண்டை போடுறதுனால மேபி இந்த சொல்யூஷன் வந்துட்டு பெருசா போயிருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓகேங்களா, இந்த பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு ஒரு ரொம்ப ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் அனௌன்ஸ்மெண்ட்டை மேட் பண்ணணும். இது வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு திரும்ப வார் பண்ண ரெடி அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர, இன்னும் வந்துட்டு அவங்களோட கோபத்தை தூண்டுற மாதிரியான வார்த்தைகளை தான் ஆப்கானிஸ்தான் பேசியிருப்பாங்க. நேத்து நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ்மே அதான் வந்துருந்தது. பேட்டில்னு வந்தா வேணா தாலிபன்ஸ் வின் பண்ணலாம், வார்னு வந்து ஆப்கான் தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி வந்து அப்படி சொல்லக்கூடாது ஓகேங்களா. என்னதான் அவங்களே அப்படி சொன்னாலுமே இவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ வந்துட்டு இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா யூனிட்டடா இருக்கிறதா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சொல்யூஷனா இருக்க முடியும். லாஸ்ட் டைம் அதான் கொடுத்துருப்பாங்க, டு எமர்ஜ் மோர் யூனிட்டட் அண்ட் டிட்டர்மைன்ட் டு ப்ரொடெக்ட் த கெய்ன்ஸ் த நேஷன் ஹாஸ் மேட் ஓவர் டூ டிகேட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா யூனிட்டடா இருந்து மட்டும்தான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே தான் இப்பவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இதுல வந்துட்டு வெக்கேப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இல்லமா. ஸோ நியூஸ் நீங்க நார்மலா ரீட் பண்ணீங்கனாலே புரியும். இன்னைக்கு செகண்ட் எடிட்டோரியுமே மோரோவர் அப்படிதான் இருந்தது. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டிருப்பாங்க இல்லமா, ஸோ அதை பத்தி தான் இங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பில்லோட வந்துட்டு செகண்ட் இட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா 2018 வந்துட்டு போட்டாங்க அப்பர் ஹவுஸ்ல. ஸோ இப்போ அடுத்த பில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கிங் இன் பர்சன் பில் 2021 சீம்ஸ் டு பி லேக்கிங் இன் தி நார்ம்ஸ் ஈவன் இஃப் இட்ஸ் வெல் இன்டென்ஷன் டு ஸ்டாம்ப் அவுட் த exploit to trafficking. The bill which will shortly introduce in parliament aims at combating the trafficking, particularly provide protection to the victims, respecting the creating supportive legal and social environment for them okayla. So idellathiy mind la vechu da inda bill potirupangalama. Trafficking needs a wholesome approach that is a cognizant of the cost factors. And then second editorial edha patti pesirupanga na, ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸாவே எடுத்து இந்த டிராஃபிக்கிங் பில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த பில் வந்து ஆக்ட் ஆகும். வைல் த செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் டிராஃபிக்கிங் கேன் பி காஸ்ட்லி கிரைம்ஸ் அண்ட் இன்வோக்கிங் பப்ளிக் ஃபார் இட் ஃபார் த ஸ்டேட் டு நாட் டு இம்ப்ளாய் அ ஹோல்சம் அப்ரோச் காக்னிசன்ட் ஆஃப் த காஸ்டிவ் ஃபேக்டர்ஸ் ஒன் தட் வுட் பி த சென்சிட்டிவ் ப்ரிசைஸ் வுட் பி ஈக்குவலி ஹாரிஃபிக். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் இன்னொரு சைடு டிராஃபிக்கிங் இது ரெண்டை கண்ட்ரோல் பண்ணோம்னாலே ஒரு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நடக்கக்கூடிய டெத்ஸ் அண்ட் இதெல்லாத்தையும் குறைக்க முடியும். ஸோ அந்த விக்டிம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த எப்படி சொல்றது அந்த கிரிமினலைசேஷன் அதுல தப்பான விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திப்பாங்கல்லமா, ஸோ அவங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்காகவும் அண்ட் தென் அந்த கிரைம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் இந்த பில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை டிராஃபிக்கிங் கிரைம்ஸ் எடுத்து ஸோ இதுல ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இந்த பில்லே பாஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதையும் கோத்ரூ பண்ணி பாருங்கம்மா, ஈஸியா தான் இருந்தது எடிட்டோரியல். அண்ட் தென் ஒவ்வொரு வீக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டோசேஜுக்கான ஒரு சார்ட் வரும். ஸோ இந்த வீக் சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு டோசஸ் பெர் டே அதாவது ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி டோசஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா December 31 வரைக்கும் அதாவது இவ்வளோ டார்கெட் பேஸ் ஒரு இவ்வளவு டார்கெட் செட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த டார்கெட் இது. அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி டோசஸோட ஆவரேஜ் அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சின் டோஸ் எடுத்துக்கிட்டவங்க அண்ட் தென் செகண்ட் வேக்சின் டோஸ் எடுத்துக்கிட்டவங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உத்தரப்பிரதேஷ்ல 22.5% ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திருக்காங்கன்னா வெறுமே 4.3% தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டோசேஜ் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
மில்டரிஸ்க்கோ அவங்களோட மல்டி ரோல் பர்பஸ்க்காக வந்து கொடுக்க போறாங்களா ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டோட சேர்மன் அண்ட் எம்டியோட நேம் பாருங்க, ஆர் மாதவன். அவரோட பேரை நோட் பண்ணிக்கோங்க, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ முக்காவாசி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு இந்த மாதிரி தேவைப்படுற சின்ன சின்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் MK3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் MK3 டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகிறது யாருன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். HALோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் மாதவன், ஓகேங்களா? பேரை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தாலிபன் லீடர் சிக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஆப்கானிஸ்தான் வில் நாட் லெட் எனி ஒன் போஸ்ட் எனி த்ரெட் டு எனி அதர் கண்ட்ரி யூசிங் இட்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான்ல நாட் ஓன்லி இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாதுமா, US, ரஷ்யா, சைனான்னு சேர்ந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அங்க நடந்த அந்த தாலிபன் ஃபைட்ல இறந்துருக்காங்க. ஸோ இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் எந்த ஒரு பாதிப்பும் வரவிடாம நாங்க இனிமே பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டா இவங்க கொண்டு போவாங்கன்னு தெரியாது, பட் ஆனா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க முன் வச்சிருக்காங்க. எப்படி இந்தியாவை சேர்ந்த தினேஷ் மாதிரியோ அதே மாதிரி ரஷ்யா சைனா சேர்ந்த நிறைய கண்ட்ரீஸோட எப்படி சொல்றது, அப்பாவி மக்களாவே இருக்கட்டும் அட் த சேம் டைம் ஜேர்னலிஸ்டாவே இருக்கட்டும் இறந்திருக்காங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் இறந்ததுனாலதான் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கவே படுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாருங்க, த 74th கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்குமா. இந்த 74th கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த ஜூலியா டுகார்னோவ், ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 37. இவங்க ஒரு பிரெஞ்சு டிரெக்டர், ஓகேங்களா? பிரெஞ்சு ஃபீமேல் டிரெக்டர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூவியான டைட்டனே அப்படின்ற மூவிக்காக இந்த கேன்ஸ் அவார்டை வின் பண்ணிருக்காங்க. பாஸ்ட் 20 கேன்ஸ் கிடையாது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. டைரக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர்ஸ் ஆஃப் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தி பாஸ்ட் 28 இயர்ஸ், ஓகேங்களா? எத்தனாவது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா 74th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த அவார்டை இவங்க வின் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க நேம நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னாலே இனிமே நமக்கு வந்துட்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஸோ August 8 வரைக்குமே, ஆஃப்டர் தட் வரைக்கும் ஒரு 1 week வரைக்கும் நம்ம இந்த நியூஸ் தான் பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல முக்கால்வாசி, ஓகேங்களா? ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோ சேர்ந்தவர், ஸோ இவரு பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அதுதான் இந்த நியூஸ். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா டஃப் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சுஷீலா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுஷீலா லிக்மாபம். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஜூடோ கேட்டகரியில இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சரிங்களா? இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் டு என்டர் இன் டு த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இன் ஜூடோ, ஓகேங்களா? ஸோ சுஷீலா லிக்மாபாம் இவங்க நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா லைட் வெயிட் ஆன 48 kg கேட்டகரியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்க 2014 காமன்வெல்த் இதுதான் இவங்க பிளே பண்ண போறது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஏசியா ஓசியானா ஒலிம்பிக்ஸ் இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாங்க. ஸோ ஜூடோ ஈவெண்ட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் இன் டு த ஜூடோ கேட்டகரி ஃப்ரம் இந்தியா டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க நேம நோட் பண்ணிக்கோங்க, சுஷீலா லிக்மாபம். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா த இந்தியன் ஆர்ச்சரி டீம் இஸ் கிரீட்டட் பை த என்தூசியாஸ்டிக் வாலண்டரிஸ் ஆன் அரைவல் ஆன் சண்டே. ஸோ சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆர்ச்சரி டீம் வந்து டோக்கியோ டோக்கியோக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் தான் இது. ஸோ அங்க அவங்களுக்கு ரொம்ப சியர்ஃபுல்லா வெல்கம் கொடுத்துருப்பாங்களாமா.
அண்ட் தென் பிரிட்டிஷ்ல நடந்த பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் மா பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் வின் பண்ணிருப்பாரு யாரை பீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெட் புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பனை மீட் பண்ணி சோ இவர் இந்த டைட்டில வின் பண்ணிருப்பாரு லாஸ்ட் வீக் வந்து பாத்துருந்தோம் இல்லையா சோ அதே நியூஸ் தான் இப்போ இருக்கு சோ பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் டைட்டில இப்போ யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் வின் பண்ணிருப்பாரு யாரை பீட் பண்ணி மேக்ஸ் வெர்ஸ்டப்பனை பீட் பண்ணி வின் பண்ணிருப்பாரு சரிங்களா அண்ட் தென் மொரிகாவா ட்ரயம்ஸ் அதாவது பிரிட்டிஷ் ஓபன் இது ஒரு கோல்ஃப் பாத்தீங்கன்னா ஸ்கார்கசன் ட்ராஃபி ஓகேங்களா ஸ்கார்கசன் ட்ராஃபி சோ இந்த ட்ராஃபிக்கான ஈவெண்ட் வந்துட்டு ஐ மீன் டாட்மண்ட்ல நடந்ததுமா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அண்ட் விளாடிமிர் கிரம்னிக் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபைனல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு விளாடிமிர் கிரம்னிக்க பீட் பண்ணி இந்த டைட்டில வின் பண்ணிருப்பாரு ஓகே இப்போ ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு இந்த ஸ்கார்கசன் ட்ராஃபிய வின் பண்ணிட்டார் ஓகேங்களா யாரை பீட் பண்ணினா விளாடிமிர் கிரம்னிக்க பீட் பண்ணி ஓகேங்களா சோ இந்த நியூஸ தெரிஞ்சுக்கோங்க And then, Muhammad Rayad, who will took part in the men's single sculls practices on the Tigris River. So, if you are going to participate in the Olympics, so this is their dream is just to take part. So, if you participate in this event, a dream. And then, if you are going to participate in this event, single sculls, men's single sculls, in the event, you will participate in that. So, that's the news. And then, right side, in brief, விடிட் ஹரி அண்ட் பிரக்னன் சோ செஸ் வேர்ல்டு கப் செஸ் வேர்ல்டு கப் எங்கம்மா நடந்துட்டு இருக்கு சோச்சி ரஷ்யால நடந்துட்டு இருக்கு சோ ஆல்ரெடி நம்ம பாத்திருந்தோம் தமிழ்நாடு பிளேயர் பிரக்னானந்த் சூப்பரா விளையாண்டு இருக்காங்க அவங்க கூட அண்ட் தென் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஆன விதித் ஹரி பிரக் சோ இவங்க மூணு பேருமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்களாமா தேர்ட் ரவுண்ட் இப்ப போயிட்டு இருக்கு சோ கூடிய சீக்கிரம் ஃபைனல்ஸ்ல யாரோட பேர் வருதுன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இவங்க விதித்ன்றவங்க குஜராத்தியை சேர்ந்தவங்க அண்ட் தென் ஹர்திக் கிருஷ்ணா அண்ட் பிரக்னானந்தா ஃப்ரம் தமிழ்நாடு ஓகேங்களா சோ இவங்க நேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சோச்சி ரஷ்யால இப்போதைக்கு செஸ் வேர்ல்டு கப் எங்க நடக்குதுன்னா சோச்சி ரஷ்யால நடக்குதுமா சோ வின்னர்ஸ் லிஸ்ட் யாருன்னு ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் சரிங்களா இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி